Hi friends, welcome to Ranjita Sathya Vlog. So video போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 1 week கிட்ட ஆகுது. So என்ன ரீசன்னா எனக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை. அதனால தான் வந்து वीडियोस எல்லாம் எதுவும் வெளியில போய் எடுக்க முடியல. वीडियोस எல்லாம் அப்லோட் பண்ண முடியல நம்ம சேனல்ல. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரண்டான வீடியோ தான் இன்னைக்கு. என்னோட மதிய வேலைகள் தான் கட்ட போறேன். அதாவது 13:30 மணில இருந்து 3 மணி வரைக்கும் என்னென்ன செய்யறனோ அதெல்லாம்மே. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து நல்லா இருந்தது. அதாவது இருக்கும் நல்லா லெந்தா இருக்கும். சோ அதுக்கு அப்புறம் வந்து கல்யாணம் ஆயிட்டு நாங்க வந்து நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணனால சோ தண்ணி எல்லாம் சேராம நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு எனக்கு. அத ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கேரளால இருந்தோம். அதுக்கு அப்புறம் வந்து பீகார் போனும். திரும்ப வந்து பெங்களூர் வந்தோம். திரும்ப பீகார் போனும். சோ அந்த மாதிரி ரொட்டேட்டடா நிறைய இடத்துக்கு சுத்திட்டே இருந்தனால ரொம்ப வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. என்னோட அக்கா தான் எனக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு நீங்கள் வீட்லேயே டெய்லியுமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோட ஹேரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது எனக்கு இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோதான் இருக்கும். என்னாலேயே நம்ப முடியலை இவ்வளோ கம்மியாகிடுச்சு முடி. அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் கிளைமேட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது ஒரு நாள் மழை பெய்யும், ஒரு நாள் லைட்டாக வெயில் வரும். ரொம்பலாம் வெயில் கிடையாது, ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நான் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அதாவது என்ன ஹேர் மாஸ்க்கு, ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிருக்கோம். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது நிறைய பேர் நினைப்பீங்க சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப இன்னுமே வந்து இன்னுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் வந்து 1.5 வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதுவே வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளோ வெந்தயத்தை எடுத்து நான் தண்ணியில் வந்து ஊற போட்டிருக்கேன். ஹேர் மாஸ்க்கு வெந்தயம் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸே. மறுநாள் வந்து நீங்கள் தலை குளிக்கிறீங்கன்னா ஸோ நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இதோட இந்த வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தைலாம் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த வெந்தயம், ஸோ இந்த தண்ணியோட நம்ம சேர்க்கணும். தண்ணியை இந்தளவுக்கு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தலையை அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹேர் மாஸ்க்கை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும் நம்ம. ஸோ அந்த 15 நிமிஷம் கேப்பில் வந்து நான் காலையிலே துணியெல்லாம் துவைச்சி வச்சுட்டேன். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மாடியில் காய வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ மாடிக்கு போயிட்டுருப்பேன். இதுதான் எங்களுடைய மாடி. ஸோ இந்த சைடுலேருந்து அந்த சைடு ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி தான் போகணும். இந்த மாதிரி போய் தான் ட்ரெஸ்ஸு வந்து நான் டெய்லி காய வைப்பேன். ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ட்ரெஸ்ஸுங்க. என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு தான் நிறைய. என்னுடைய ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா 2 ஜோடி இருந்தால் அவருக்கு வந்து 6 ஜோடி இருக்கும். இதுக்கும் நான் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அலசிடுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் டயத்தில் டியூஷன் போகிறாங்க, அதுக்கப்புறம் ஜிம் போகிறாங்க. அதனால வந்து அவங்க ஒரு நாளைக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வந்து போடுறனால அவங்களோட ட்ரெஸ் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயில் வந்திருக்கு. ஸோ இத்தனை நாளாக பெங்களூரில் ரொம்ப மழைங்க, டெய்லி மழை. ஸோ வெயிலே பார்க்கவே முடியலை. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டு வந்து நல்லா இருந்ததுனால சரி இன்றைக்கி ட்ரெஸ்ஸெல்லாம் அலசிடலாம் அப்படின்னு சொல்லி அலசிட்டு இருந்தேன். ஸோ காலையிலே வந்து பெட்ஷீட்டில் காஃபி கொட்டி அதுவுமே வந்து எடுத்து அலச வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பெங்களூரில் காற்றுனாலும் காற்று செம காற்றுங்க. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் கிளிப்பு போட்டு இப்போ நான் கீழே இறங்கி போயிட்டேன். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆனியன் ஸ்மெல்லு பிடிக்கலைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து கிளினிக் ப்ரஷ் ஷாம்பு வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ தலையை வந்து நம்ம எப்பயுமே தலையை துவட்டும் போது ரொம்ப ஜென்டிலாக வந்து துவட்டணும். ரொம்ப போட்டு தட்டி தட்டி அந்த மாதிரிலாம் சிலர் காய வச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் காய வச்சோம்னா ரொம்ப ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும். தலையை காய வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 1/2 ஹவர் கழித்து வந்துட்டாங்க. ஸோ கீழேலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் விளையாடிட்டுருக்காங்க. நான் துணி காய வச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் கிளைமேட் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சுங்க. என்னங்க மழையா, எந்த சைடு? ஓ இங்கெல்லாம் மழையில்லை, அங்கே மழை பெய்தா? கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வரும்போது 2:30 ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி சாப்பாடு முட்டை
புதினா துவையல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், அப்புறம் பருப்பும் முட்டைக்கோஸும் சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இந்த குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய லஞ்சு, இது தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். லஞ்சு சமைக்கிறது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வீடியோவே எடுத்துகிட்டு சமையலும் பண்ணிவிட்டு டைம் இல்லை, அதனால் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ நான் சமைச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். என்னங்க எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.